நம்ம அஞ்சு கண்டெஸ்டன்ட்ஸும் அவங்க மனசுல பட்ட கருத்தை ரொம்ப அழகா படமாக்கி காட்டிருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கது இந்த வாரத்தோட பெஸ்ட் மூவி எதுன்னு தெரிஞ்சுக்கதான். ஜட்ஜஸ் அதை நீங்களே சொல்லிருங்க. காம்படிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சூடு பிடிச்சிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு வின்னர்ஸ் யார் அப்படின்றத நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் தான் அனௌன்ஸ் பண்ணணும். இல்லை ஒன்றுன்னு சொல்கிறதோட ரெண்டு சொல்லணும். என்னென்னா ஒன்று டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது, இன்னொன்று வந்து அந்த ஃபீல் வைஸ்னு சொல்லுவோம் இல்லையா, மெசேஜ் வைஸ்னு, அதில் வந்து நம்ம மூணு பேர்த்துக்குமே இம்ப்ரெசிவாக இருக்கிறது. டெக்னிக்கலாக வந்து உஷ் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துமே அந்த கனவு கீர்த்தனை, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை அப்படிங்கிறது. அது வந்து ரெண்டுமே பண்றீங்க, ரெண்டுமே ரெண்டு பெஸ்ட் ஃபிலிம் கரெக்ட்டா, உஷ் அண்ட் கனவு கீர்த்தனை. அப்ப அவங்க ரெண்டு பேருமே மேடை கூட்டலாமா? ஆ, ரெண்டு பேரும். லெட்ஸ் வெல்கம் பாலாஜி அண்ட் ஜெகன் பிரேம். இவங்களுக்கு இவங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு என்ன டாபிக் கொடுக்க போறீங்க? முதல் ரவுண்ட் கொடுத்த அதே டாபிக் தான், ஹீரோயிசம். ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ட் செகண்ட் எபிசோட் அவங்க ரெண்டு பேருக்குமே நீங்க தான் சொல்லிட்டீங்களே, ஹீரோயிசம். நான் தான் அனௌன்ஸ் பண்ணோம், நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க, ஹீரோயிசம். ஓகே, ஹீரோயிசம். இந்த எல்லா ஹீரோஸும் ஹீரோயிசம் பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க போறாங்க, அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் ரவுண்டோட டாபிக். இந்த ஷோ வந்து நான் ஆக்சுவலாக வந்து இது எந்தளவுக்கு வருமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. என்னென்னா இது புதுசு, புதுசு மட்டும் இல்லாமல் இதில் கலந்துக்கிறவங்க வந்து எந்தளவுக்கு இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எந்தளவுக்கு சிறப்பாக எடுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஆனால் இதனுடைய ஆரம்பமே வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து எவ்வளோ தகுதியானவங்கெல்லாம் வெளியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ இந்த அஞ்சு படம் பார்க்கும்போது என்னால் வந்து இது இன்னும் எந்த அளவுக்கு சிறப்பாக வரப்போகுது அப்படிங்கிறத வந்து என்னால் கண்டிப்பாக இது வந்து வியூவர்ஸ் அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸோடு இதை வந்து பார்க்க போகிறாங்க. இதனால் நிறைய டைரக்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி கிடைக்க போகிறாங்கிறது இந்த அஞ்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா டைரக்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஸோ கலைஞர் டிவி மூலமாக இது வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஷோவில் கிடைக்கிது. இவங்கெல்லாம் நாளைக்கு நாளை இயக்குனர்னு அந்த டைட்டில் வச்சு ரொம்ப பிடிச்சி பார்க்குறோம். ஓகே சார், உங்களை மாதிரி பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் எங்கள் ஷோக்கு கெஸ்ட்டாக வர்றது எங்களுக்கு பெருமை, அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கும் அது ரொம்ப ஊக்கமாக அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரம் இதே மாதிரி புது கண்டஸ்டன்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பபா ஃப்ரம் ஐஸ்வர்யா. பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் இதுக்கப்புறம் இருக்கும். இதெல்லாம் அந்த டைமில் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஈஸியான வாய்ப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. இட்ஸ் எ வெரி ஹெல்த்தி காம்படிஷன். இந்த குறும்படங்கள்லேருந்தே எவ்வளோ டைரக்டர்ஸ் எவ்வளோ சுட போகிறோங்கிறது தெரியல. நல்ல கான்செப்ட் எதாவது இருந்துச்சுன்னா எடுத்து பண்ணுறதுக்கும் நிறைய ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். திறமையனைத்தும் கொட்டி கொடுப்பாய், சிகரம் என்னும் உயரம் பிடிப்பாய், கனவுகள் அன்னை நினைவுகள் செய்வாய், உள்ளங்கையில் விருதை எடுப்பாய், கலையின் தாகம் தீரப் போகுது, உலகம் உன்னை அறியப் போகுது, குந்தன் படங்கள் பேசப் போகுது, வெற்றி மாலை சூடப் போகுது. இருக்கிறது டெக்னிக்கலாக வந்து உஷ் அப்படிங்கிறதும், இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துமே
அந்த கனவு கீர்த்தனை. என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை அப்படிங்கிறது. அது வந்து ரெண்டுமே பண்றீங்க, ரெண்டுமே பண்றீங்க. உஷ் அண்ட் கனவு கீர்த்தனை. அப்ப அவங்க ரெண்டு பேருமே மேடை கூட்டலாமா? ரெண்டு பேரும். Let's welcome Balaji and Jagat Prem. என்னன்னா இது புதுசு, புதுசு மட்டும் இல்லாமல் இதில் கலந்துக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு சிறப்பாக எடுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஆனால் இதனுடைய ஆரம்பமே வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து எவ்வளோ தகுதியானவங்கெல்லாம் வெளியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ இந்த அஞ்சு படம் பார்க்கும்போது என்னால் வந்து இது இன்னும் எந்த அளவுக்கு சிறப்பாக வரப்போகுது அப்படிங்கிறத வந்து என்னால் கண்டிப்பாக இது வந்து வியூவர்ஸ் அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பான்ஸோடு இதை வந்து பார்க்க போகிறாங்க. இதனால் நிறைய டைரக்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி கிடைக்க போகிறாங்கிறது இந்த அஞ்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா டைரக்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஸோ கலைஞர் டிவி மூலமாக இது வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஷோவில் கிடைக்கிது. இவங்கெல்லாம் நாளைக்கு நாளை இயக்குனர் அந்த டைட்டில் வச்சுக்கு ரொம்ப பிடிக்கும்.